அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் சோ எம் ஃப்ரம் துபாய். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இதை பற்றின ஒரு ஷார்ட் செல்ஃப் இன்ட்ரோவோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட நேம் ஷரஃபியா மெஹபூப். எனக்கு 3 kids இருக்கிறாங்க. எங்களோட சொந்த ஊர் காயல்பட்டினம் தான். ஆனால் நாங்கள் இப்போது ஃபேமிலியோட துபாயில் இருக்கோம். நான் இங்கே துபாய்க்கு வந்து 8 years ஆகுது. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது, பட் வாய்ஸ் ஓவரோட போடுற வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 years ஆகுது, பட் லாஸ்ட் 1 இயராக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. லாஸ்ட் இயர் என்னோடய உமா வஃத் ஆகிட்டாங்க, அதிலிருந்து நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்ல. பட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டாப் பண்ணதுலேருந்து எல்லோரும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ திரும்ப சேனல் கண்டினியூ பண்ணுவீங்க, எப்போ சேனலில் நியூ வீடியோஸ் வரும் அப்படின்னு. பட் எனக்கு அந்த டைமில் இந்த 1 இயர் கேப் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. பட் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த எல்லாருக்காகவும் எனக்காகவும் நான் திரும்ப சேனல் கண்டினியூ பண்ண போகிறேன். இன்ஷால்லா இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இன்ஷால்லா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரமலானில் என் ஹஸ்பண்டோட கலீக்ஸ்க்கு நாங்கள் ஒரு நாள் இஃப்தார் பார்ட்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு நான் என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன்னும், அப்புறம் நாங்கள் ஈத் ஷாப்பிங் பண்ணோம், அதை கொஞ்சம் குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட கிளிப்ஸஸும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய இங்கே உள்ள கிச்சன். இந்த கிச்சன்லேருந்து நான் குக் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் தான் இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. இப்போ பண்ணி காட்ட போகிற ரெசிபி சோத்து வாடா. எங்கள் ஊரில் சோத்து வாடான்னு சொல்லுவோம், செகத்த வாடான்னு சொல்லுவோம். காரணம், அந்த வாடை வந்து ரெட் கலரில் இருக்கும். அண்ட் ஆல்சோ அது லெஃப்ட் ஓவர் ரைஸில் பண்ணுற ரெசிபி, அதனால தான் அதை சோத்து வாடான்னு நாங்கள் சொல்வோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பேனில் 4 tablespoons ஆயில் ஊற்றி கொஞ்சமாக ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த 4 பல்லாரியும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அதில் தேவைக்கு கொஞ்சம் உப்பு, 2 teaspoons மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பூ லைட்டாக கலர் மாறினதுமே நான் இப்போ கீரைப்பொடி சேர்த்துக்க போகிறேன். கீரைப்பொடின்றது எங்கள் ஊரில் காஞ்ச மிளகாய், மல்லி, சீரகம் இவ்வளவும் சேர்த்து அரைச்சி பண்ணுற ஒரு ஸ்பைஸ் பவுடர். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மாசி சேர்த்துக்க போகிறேன். மாசின்றது வேற ஒன்றும் இல்லை, காய வச்ச மால்டிவ்ஸ் ஃபிஷ் தான். அப்புறமா இதில் கொஞ்சமாக வரட்டின இறால் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டஃபிங்கை ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணாலே போதும், ரெடி ஆகிரும். அவ்வளோதான், நம்ம சோத்து வாடாக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டஃபிங்கை நாங்கள் சமோசா அப்புறம் மஞ்சள் வாடா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சமோசா தான் மடிச்சுக்க போகிறேன் இந்த ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணி. என்னோடய சேனலில் ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோஸில் எதுலேயுமே நான் வாய்ஸ் போட்டிருக்க மாட்டேன். கிட்ஸ் வச்சுட்டு அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, ஸோ வாய்ஸ் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்ஷால்லா இந்த வீடியோவில் நான் அன்றைக்கி இஃப்தாரில் பண்ணியிருந்த எல்லா டிஷ்ஷஸோட ரெசிபீஸுமே நான் டீட்டெயில்டாக காமிக்கலை. அதுக்கு காரணம், இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போயிடும், அதனால தான். ஏற்கனவே ரொம்ப லெங்க்தி ஆகிடுச்சு, பட் இன்ட்ரோ கொடுக்குறதுனால கொஞ்சம் பேசி தான் ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் லெங்க்தியாக கொடுத்துட்டேன். இன்ஷால்லா இனி வரக்கூடிய வீடியோஸில் எல்லா டிஷ்ஷஸோட ரெசிபீஸுமே டீட்டெயில்டாக நான் காமிக்கிறேன். ப்ரான் ஸ்டஃபிங் வச்சு சமோசா எல்லாமே ஃபோல்ட் பண்ணி முடிச்சு ஃப்ரிட்ஜ்லையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என் கிட்ஸ்க்காக சீஸ் சமோசா பண்ணிட்டுருக்கேன். அவங்க ஸ்பைஸியான ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு சீஸ் சமோசா, நியூட்டெல்லா சமோசா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக பண்ணி அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். சமோசா லீவ்ஸ் வச்சு எப்படி சமோசாவுக்கு ஃபோல்ட் பண்ணிப்போமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சமாக க்ரீம் சீஸ் அப்புறம் கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது நியூட்டெல்லா சமோசா, சும்மா 2 spoons கொஞ்சமாக நிட்டெல்லாம் அப்புறமா கொஞ்சமாக மிக்சர் நட்ஸும் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சமோசாவை ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா 2 sides லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஆயிலை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம், அதுவே போதும், ஃப்ரை ஆகிருக்கும் ஆல்ரெடி. டெய்லியும் எங்கள் வீட்டு இஃப்தார் டேபிளில் கண்டிப்பாக இந்த 2 samosas இருக்கும், ஏன்னா இதை தவிர்த்து அவங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அண்ட் அன்னைக்கான என்னோடய இஃப்தார் வேலைகளை நான் முந்தின நாள் நைட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் இப்போ நான் சோத்து வாடாக்காக வேண்டி மாவு ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 cups இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் அன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுக்கலை, நான் அப்போ குக் பண்ணியிருந்த ரைஸ் தான் எடுத்திருந்தேன். 3 cups ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம அரைச்செடுத்த ரைஸை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 cupக்கும் கொஞ்சம் கம்மியாக ரவை எடுத்துக்கிட்டேன். 3 cups ரைஸ்க்கு எனக்கு இவ்வளோ ரவை ரொம்ப கரெக்டாக இருந்தது.
ரவை மொத்தத்தையும் ஒரே டைமில் சேர்த்துடாம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. எல்லா ரவையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கை யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு ட்ரையாக இருக்குது இல்லை ஈரப்பதத்தோடு இருக்குது அப்படின்னு. நம்ம கையை வச்சு பிசைகிறப்போ இந்த மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் சரியான பதம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 7 to 8 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, அன்னைக்கு இஃப்தாருக்கு டிசர்ட்காக வேண்டி நான் ப்ளூபெரி பேனக்கோட்டா பண்ணியிருந்தேன். அதில் உள்ள ரெசிபி தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் மில்க் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா 1/2 கப் சுகர் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்புறம் 1/2 கப் வாட்டரில் 10 கிராம்ஸ் ஜெலாட்டின் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மில்க் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச ஜெலாட்டின் மிக்சர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் சைடில் பபுள்ஸ் வந்தாலே போதும். நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்டவ்வை விட்டு. இப்போ இதில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அதை வேற வெசலுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு அப்புறமா ஒரு சாஷே வனிலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறப்போ இந்த மிக்சர் நல்லா ஆறி வந்துடும். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 4 to 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கஞ்சி பண்ண போகிறேன். அதுக்காக மட்டனை தான் குக் பண்ண போகிறேன். இதோட ரெசிபி நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறதில்ல. இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். மட்டன் ரொம்ப சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்து கஞ்சி குண்டான வேலைகளை பார்க்க போகிறேன். ஆக்சுவலி அன்னைக்கு இந்த கஞ்சி பண்ணுறப்போ நான் ஃபுல் ரெசிபியுமே வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன். பட் எல்லா ரெசிபியுமே டீட்டெயிலில் காமிச்சோன்னா கண்டிப்பாக வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போயிடுங்கிறதுனால நான் ஃபுல்லாக காமிக்கலை. இன்ஷால்லா யாருக்காவது இந்த கஞ்சி ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இனி போடக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிபியும் ஆட் பண்ணுறேன் இன்ஷால்லா. கஞ்சி வெந்துட்டுருக்குற அந்த கேப்பில் இப்போ நம்ம ரோஸ் மில்க் பண்ணிடலாம். அதுக்காக நான் தண்ணியில் கடல் பாசி காய்ச்சிக்க போகிறேன். பால் கடல் பாசி மாதிரி இல்லாமல் இந்த கடல் பாசி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ 20 கிராம் கடல் பாசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கடல் பாசியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன், அப்போ தான் சீக்கிரமாக கரையும்னு. இப்போ கடல் பாசி நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 3 பிளேட்ஸில் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதில் நம்ம வடித்த இந்த கடல் பாசியை ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்கான லேயராக ஊற்றிடக்கூடாது. ஒவ்வொரு பிளேட்ஸ்லேயும் ஒரு 2 இன்ச்சஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இது செட்டாகி வர்றதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் ரோஸ் மில்க்குக்கான மில்க்கை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 லிட்டர் பால் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா தேவைக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அண்ட் கியூரா வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே உள்ள மில்க் எல்லாம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்மளோட மில்க்கும் சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து லைட்டாக ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். நம்ம இப்போ ரோஸ் மில்க் பண்ண அந்த கேப்பில் கஞ்சி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிளெண்டர் வச்சு அடிச்சுக்க போகிறேன்.
இப்போ நான் குக் பண்ணி வச்சிருந்த மட்டனை இப்படி கையால் பிச்சுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே கஞ்சிக்கு மட்டனை பிளெண்டரில் போட மாட்டோம். என்னவோ தெரியலை, எங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்காது. இப்படி பண்ணால் தான் எங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் இந்த மட்டனை கஞ்சியில் சேர்த்துக்க போகிறேன். மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா நான் கஞ்சியை கொதிக்க வச்சுட்டேன். கஞ்சியும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கஞ்சிக்கு தாளித்து அந்த தாளிப்பையும் கஞ்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கஞ்சியை மூடி நம்ம தள்ளி வச்சுக்கலாம். கெஸ்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப ரீஹீட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். செட் ஆகி வர்றதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கடல் பாசியும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது அதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு நைஃப் வச்சு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின் லைன்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்தால் தான் கடல் பாசி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை நம்ம கொஞ்சம் திக்காக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் எல்லா கலர்ஸ் கடல் பாசியுமே கட் பண்ணி ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் சர்வ் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு இஃப்தாருக்கு நான் ஃப்ரூட் சாலடும் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரூட் சாலடுக்கு ரொம்பவே லிமிட்டடான ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்போம். எல்லா ஃப்ரூட்ஸும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். மோஸ்ட்லி மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்ச் இப்படி ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்துக்குவோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரூட் சாலடுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க மாட்டோம். எப்போவுமே கண்டென்ஸ்ட் மில்க் தான் சேர்ப்போம். அந்த டேஸ்ட்டு தான் எங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சோத்து வாடாவை ஷேப் பண்ணுறதுக்காக காலையில் நம்ம ஊற வச்ச மாவை எடுத்து பிசைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி ரெண்டு கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வேளை லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும். இப்போ நான் இதில் ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரைஸ்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம், ஸோ பார்த்தே சேருங்க. தென் கொஞ்சமாக நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக கிறிஸ்மஸ்க்காக வேண்டி நான் ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சோத்து வாடவை ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு உட்டன் போர்டில் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து அதை வெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு லெமன் சைஸில் நம்ம மாவு எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா அதை மேலே கவர் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொன்றும் கூட அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரான் ஸ்டஃபிங் எடுத்து அதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை மெதுவாக எடுத்து கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணதுக்கப்புறமா எல்லா எட்ஜஸ்லேயும் இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை சீல் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை மெதுவாக கையால் எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு இப்படி அழுத்தி விட்டு ஷேப் பண்ணிக்கலாம். எல்லா வாடவையும் நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எங்கள் ஊர் ஃபேமஸான சோத்து வாடா இப்படி தாங்க இருக்கும்.
அப்புறம் அன்னைக்கு நான் பீஃப் கட்லட்ஸும் பண்ணியிருந்தேன். பட் கட்லட் ரெசிபி ரொம்பவே ஈஸிங்கிறதுனால நான் அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணல. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பாக்கெட் ஷவர்மா. இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிரெட் பாக்கெட் ஷவர்மா ரொம்பவே யம்மியாக இருக்கும், என்னோடய கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட டீட்டெயில் ரெசிபியும் இன்ஷால்தான் இன்னொரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் இஃப்தா டைமும் ஆயிடுச்சு. இப்போ நான் ரோஸ் மில்க் அண்ட் ஃப்ரூட் சாலடை சர்வ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த கடல் பாசியும் அப்புறமா நான் கொஞ்சமாக பாதாம் அண்ட் பிஸ்தாவை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ சர்வ் பண்ணுற டைமில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மில்கில் கொஞ்சமாக க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரூட் சாலட்லையும் சர்வ் பண்ணிக்கிற டைமில் நான் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நாங்கள் எப்போவுமே ஃப்ரூட் சாலடுக்கு வால்நட் ஆட் பண்ணிப்போம். வால்நட் ஆட் பண்ணால் ஃப்ரூட் சாலட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலி அன்றைக்கி எங்களோட இஃப்தா டேபிள் இப்படி தாங்க இருந்துச்சு. அன்றைக்கி நான் ட்ரிங்க்ஸ்க்காக ப்ளூ மொஜிட்டோ தான் பண்ணியிருந்தேன். இன்ஷால்லா அதோட ரெசிபியும் நான் ஒரு நாள் ஆட் பண்ணுறேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளூபெரி பேனக்கோட்டாக்காக ப்ளூபெரி சாஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 150 grams ப்ளூபெரி, 1/2 cup வாட்டர், 1/2 cup சுகர் சேர்த்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டேன். ப்ளூபெரிஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். இந்த சாஸ் பண்ணிக்கிறப்போ கண்டிப்பாக கை விடாமல் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் வெனிலா பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes குக் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட ப்ளூபெரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வேற ஒரு பவுலில் வடித்து எடுத்துக்க போகிறேன். ஜென்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 9:30 கிட்ட தான் நான் இந்த பேனக்கோட்டாவை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது பேனக்கோட்டாவை டீமோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் எடுத்து பேனக்கோட்டாவை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும். அப்புறமா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் எடுத்து பேனக்கோட்டாவோட எட்ஜஸை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கணும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க போகிற பிளேட் எடுத்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி டீமோல் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்னொரு பேனக்கோட்டாவையும் டீமோல் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டீமோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளூபெரி சாஸையும் அது மேலே ஊற்றி இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ப்ளூபெரி பேனக்கோட்டா. டேஸ்ட்லேயுமே அப்படி தான், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஈஸியும் கூட பண்ணுறது. நீங்கள் இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி மேங்கோவில் கூட பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்ட்ராபெரியில் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் இதையும் எல்லாருக்குமே ஒன்று ஒன்றா சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட்டாயமாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
அப்புறம் இது எங்கே கிளம்பிட்டோம்னா, நாங்கள் ஈத் ஷாப்பிங்காக வெளியே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா, ஷார்ஜாவில் இருக்கிற ரோலா ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இங்கே ஃபுல்லாக மார்வாடி ஷாப்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவுமே பிரைடல் ஷாப்ஸாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற நார்த் இண்டியன்ஸ் அப்புறம் பாகிஸ்தானிஸ் எல்லாருமே வெட்டிங்க்கு அங்கே தான் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஏரியா பார்க்குறதுக்கே. அப்படியே நம்ம கல்கட்டா மும்பை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய சனுக்கு தான். அவருக்கு குர்தா எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் யூஏஇயில் ஈத் கொண்டாடுறதா இருந்தால் கண்டிப்பாக என் சனுக்கு எப்போவுமே இந்த ஷாப்பில் தான் எடுப்போம். ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன். அவர் காட்டன் தவிர வேறு எதுவுமே போட மாட்டார். பட் காட்டன் கொடுத்தாவும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அது காட்டன் மாதிரியே இருக்காது, அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போவுமே 400 dirhams 500 dirhams அந்த மாதிரி டேக்ல போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. நல்ல கிராண்டான காட்டன் குர்தாஸ் கூட 100-150 அப்படி கொடுப்பாங்க. அப்புறம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே ஷாப் தான். பட் இது விமென்க்கான பொட்டிக். இந்த ஷாப்பில் எப்படின்னா, விமென்க்கு தனியாக, மென்க்கு தனியாக, அப்புறம் கிட்ஸ்க்கு தனியாக, இப்படி தனித்தனி ஷாப்ஸாக தான் வச்சுருப்பாங்க. இங்கே ரொம்பவே அழகான டிசைனர் சூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே லெஹெங்கா ஷராரா மாதிரி பிரைடல் வேர்ஸ் கூட கிடைக்கும். இங்கேயுமே அப்படிதான், ப்ரைஸ் டேக்ல 500 dirhams 600 dirhams அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட் நம்ம வாங்குறப்போ கண்டிப்பாக அவ்வளோலாம் இருக்காது, கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்புறம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப். இங்கே நாங்கள் எனக்கும் என் கிட்ஸ்க்கும் பேங்கிள்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். இதுதான் நாங்கள் வாங்கின அந்த த்ரெட்டட் பேங்கிள்ஸ். ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் இந்த ஷாப்லேயுமே பிரைட்ஸ்க்கு போடுற மாதிரி ரொம்பவே அழகான ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதான் கேர்ள் கிட்ஸ்க்கான பூட்டிக். பட் என்னோட கிட்ஸ்க்கு நான் எப்போவுமே இங்கே ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.